நடப்பாண்டு கரீஃப் பருவம் தொடங்கியதையொட்டி வேளாண் விளைபொருட்கள் குறைந்தபட்ச ஆதார விலையுடன் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நடப்பாண்டில் கடந்த வாரம் வரை 376.65 மெட்ரிக் டன் அளவிலான வேளாண் பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த 3961 விவசாயிகளுக்கு 2,71,00,000 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களிலிருந்து 30.70 மெட்ரிக் டன் அளவிலான பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா மாநிலங்களிலிருந்து 1.23 மெட்ரிக் டன் அளவிலான கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.